வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தடுப்பணை முதல்வர் திறப்பு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த தெல்லூர் கிராமத்தில் செய்யாற்றின் குறுக்கே நூற்று நாற்பத்தி ஐந்து மீட்டர் நீளம் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் உயரம் கொண்ட தடுப்பணை ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இதனை முதல்வர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் சென்னையிலிருந்து தொடங்கி வைத்தார் அதிமுக எம்எல்ஏ மோகன் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்று பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தனர் இதேபோன்று புதுச்சேரி கிருஷ்ணகிரி சாலையில் முறையாறு குறுக்கே இரண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பாலத்தை முதல்வர் பழனிசாமி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைக்க மாவட்ட துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் மேலும் வேடந்தவாடி பெருமாள்பட்டி கொழப்பலூரில் கட்டப்பட்டுள்ள பதிமூன்று கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை முதல்வர் பழனிசாமி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைத்தார் மக்களே இடைவெளி விடுங்கள் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுவனுக்கு தொற்று உறுதியான நிலையில் பாதிப்பு ஐம்பத்தி இரண்டாக உயர்ந்தது இன்று செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சுகாதாரத்துறையினருடன் பொதுமக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் எனவும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் சமூக இடைவெளி கடைபிடித்து முக கவசங்கள் அணிந்திருப்பது தேவையின்றி வெளி வெளிமாநிலங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று வருவதை தவிர்ப்பது போன்றவற்றுடன் செயல்பட்டால் மட்டுமே கொரோனா இல்லாத மாநிலமாக மாற்ற முடியும் என தெரிவித்தார் இந்த கவர்மெண்ட் சைடில் கூட மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்றேன் இங்களை சப்போர்ட் இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்டு ஒன்றும் செய்ய முடியாது அது ஓபன்லி ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் பப்ளிக் சப்போர்ட் நம்ம செய்ய முடியாது

இந்நிலையில் புதுச்சேரி அருகே கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட வடமங்கலம் பகுதியை முதல்வர் நாராயணசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்து நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் உணவுக்கே கஷ்டம் ஊருக்கு கிளம்பிய தொழிலாளர்கள் ஒசூர் அருகே முத்துராயன்கோட்டாய் கிராமத்தில் உள்ள பசுமை குடில்களில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நாற்பது பேர் வேலை பார்த்து வந்தனர் சமீப காலமாக சம்பளம் உணவு சரிவர வழங்கப்படவில்லை என தெரிகிறது சொந்த ஊருக்கு செல்ல உதவுமாறு உரிமையாளரிடம் ஆனால் அவர் ஏதும் கண்டுகொள்ளாததால் நாற்பது தொழிலாளர்களும் ஒசூர் சென்று அங்கிருந்து ரயில் மூலம் ஊருக்கு செல்ல நினைத்தனர் பதிமூன்று கிலோமீட்டர் நடந்து தேன்கனி கோட்டையை வந்தடைந்த அவர்களிடம் வருவாய்த்துறையினர் விசாரித்து விஷயமறிந்தனர் அவர்களுக்கு உணவு கொடுத்து மையத்தில் தங்க வைத்த அதிகாரிகள் ஊருக்கு அனுப்ப ஆவண செய்வதாக உறுதியளித்துள்ளனர் நிவாரணம் வழங்குவதில் அதிமுக கோஷ்டி பூசல் குன்னூர் எம்எல்ஏ சாந்திராமு வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க வந்தார் ஆனால் எதிர்கோஷ்டியான கண்டோன்மெண்ட் துணைத் தலைவர் பாரதியாரின் ஆதரவாளர்கள் எம்எல்ஏவின் காரை மறித்து கருப்பு கொடி காட்டி திரும்பி செல்லுமாறு கோஷமிட்டனர் எம்எல்ஏ சாந்திராமு காரிலிருந்து இறங்கி ஆதரவாளர்களுடன் நடந்து சென்று நிவாரணப் பொருட்கள் வழங்கிவிட்டு சென்றார் இரு கோஷ்டிகள் உரசியதால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி அதிமுகவில் மாவட்ட செயலாளர் புத்தி மற்றும் எம்எல்ஏ சாந்திராமு தலைமையில் இரு கோஷ்டிகள் உள்ளன மாவட்ட செயலாளர் அணியைச் சேர்ந்த கண்டோன்மெண்ட் துணைத் தலைவர் பாரதியார் சில தினங்களுக்கு முன்பு எம்எல்ஏவை அழைக்காமல் நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் இதற்கு பதிலடி கொடுக்க துணைத் தலைவருக்கு தகவல் தெரிவிக்காமல் கண்டோன்மெண்டில் நிவாரணப் பொருட்கள் எம்எல்ஏ வழங்கியதால் கோஷ்டி பூசல் வெடித்துள்ளது குழந்தைக்கு வன்கொடுமை அறுபத்தி ஒரு வயது அதிமுக நபர் கைது தேனி மாவட்டம் கோம்பையைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயது கணேசன் அதிமுக பேரூராட்சி பொருளாளராக உள்ளார் பக்கத்து வீட்டில் உள்ள இரண்டரை வயது பெண் குழந்தை இவர் வீட்டிற்கு விளையாட வந்துள்ளது கணேசன் வீட்டிலிருந்து வந்த குழந்தை தொடர்ந்து அழுததால் எறும்பு பூச்சி கடித்துள்ளதோ என பெற்றோர் ஆய்வு செய்தனர் குழந்தையின் உடம்பில் காயங்கள் இருந்ததால் கணேசன் தவறாக நடந்ததை ஊகித்த பெற்றோர் போடி மகளிர் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தனர் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை குழந்தைகள் நல அமைப்பினரும் உறுதி செய்தனர் போக்சோ சட்டத்தின் கீழ் கணேசனை போலீசார் கைது செய்தனர் பிற மாநிலத்தில் பணியாற்றிய தமிழகத்தினர் விழுப்புரம் வருகை மகாராஷ்டிரா மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பணியாற்றிய விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் இன்று சிறப்பு ரயில் மூலம் விழுப்புரம் வந்தனர் அவர்களை விழுப்புரம் ஆட்சியர் அண்ணாதுரை காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் அவர்கள் அரசு பேருந்துகள் மூலம் பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தாய் பசு மரணம் கன்று குட்டி கண்ணீர் திருவெரும்பூர் அருகே உள்ள சர்கார்பாளையம் கிராமத்தில் செல்வி என்பவரின் பசு இரண்டாவது முறையாக கன்று இன்றது கன்று இன்ற பத்து நாட்களாக உடல்நலமின்றி கிடந்ததால் கால்நடை டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர் தாய்க்கு முடியாத நிலையிலும் குட்டி வேளா வேலைக்கு பால் குடிச்சிட்டு வந்தது சிகிச்சை பலனின்றி தாய் பசு நேற்று இறந்தது அசைவின்றி கிடந்த தாயின் இறப்பை கன்றுக்குட்டி உணர்ந்து கொண்டது போல சோகமாக தாயை பார்த்தபடியே சத்தம் கூட எழுப்பாமல் அமைதியாக கண்ணீர் விட்டது அதை பார்த்த குடும்பத்தினரும் அழுதனர் கன்றுக்குட்டிக்கு பாட்டில் பால் கொடுத்து குடும்பத்தினர் சமாதானப்படுத்தி வருகின்றனர் ஆனால் பாட்டிலில் பால் குடிக்கும் கன்றுக்குட்டியை போட்டோ எடுக்க அனுமதி மறுத்துவிட்டனர் கண் பட்டுவிடுமாம் நல்லாறு திட்டம் விரைவில் நிறைவேறும் ஆனிமலையாறு நல்லாறு திட்டம் மற்றும் பாண்டியாறு திட்டங்களை நிறைவேற்ற தமிழக ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திடுவார்கள் என்று சட்டசபை துணை சபாநாயகர் ஜெயராமன் தெரிவித்தார் கொரோனா தொற்றுநோய் பேச்சுவார்த்தை நிக்குது இது நீங்க இந்த கொரோனா தொற்றுநோய் நீங்கியவுடன் தமிழக அரசு அதிகாரிகள் கேரளாவுக்கு போவாங்க அதுக்கு பிறகு கேரள முதலமைச்சர் தமிழகம் ஒருவர் அப்புறம் இரு மாநில முதலமைச்சர்களும் ஒப்பந்தத்துல நல்ல தீர்வு காண்பார்கள் எதிர்பார இந்த முப்பது நாற்பது ஆண்டு காலமாக நிறைவேறாத இந்த பரம்பிக்கல ஆளியார் ஒப்பந்தம் புதுப்பிக்கும் பணியும் நிச்சயம் நம்முடைய முதலமைச்சருடைய முயற்சியால் நடைபெறும் பாண்டியார் புன்னம்புலா திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இது அது அறுபது எழுபது ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கிறது அதுவும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிச்சயமாக நிறைவடையும் முன்னதாக பொள்ளாச்சி காமாட்சியம்மன் கோவில் வீதி கண்ணப்பன் நகர் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை ஜெயராமன் வழங்கினார் நாய்கள் பொதுமக்கள் மீட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கட சமுத்திரம் காப்புக்காடு பகுதியிலிருந்து வழி தவறி ஊருக்குள் வந்த இரண்டு வயது பெண் மானை நாய்கள் துரத்தின இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் மானை மீட்டு கோவிலில் பாதுகாத்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் வனத்துறையினர் மானை மீட்டு காப்புக்காட்டில் விட்டனர் குடிநீரை மலர்தூவி வரவேற்ற மக்கள் மதுரை மாநகராட்சியின் குடிநீர் தேவைக்காக வைகை அணையில் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருநூற்று பதினாறு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் மதுரை வைகை ஆற்றுக்கு வருவதற்கு முன்பாக ஆற்றுப்படுகையில் உள்ள தீர்த்த கிணற்றிலிருந்து புனித நீர் எடுத்து ஆற்றில் தெளித்து வழிபட்டனர் அணை தண்ணீர் இன்று காலை மதுரை வைகை ஆற்றை வந்தடைந்தது மக்கள் மலர்தூவி வைகை நதி ஆரத்தி பாடல் பாடி வைகையை வரவேற்றனர் கோடையின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் தண்ணீர் விடப்பட்டுள்ளது விவசாயம் உட்பட வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏழ்மையிலும் பொதுநலன் பாதுகாக்கும் விவசாயிகள் நாகை மாவட்டம் சீர்காழி அருகே ஆலஞ்சேரி சுற்றுவட்டார பகுதியில் ஐநூறு ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது கடும் வறட்சியால் ஆறு வாய்க்கால்களில் தண்ணீர் இல்லாத நிலையில் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனா் இந்நிலையில் ஆலஞ்சேரி கிராமத்தில் உள்ள மின்மாற்றி சில தினங்களுக்கு முன் தொடர்ந்து பழுது ஏற்பட்டு முற்றிலும் பழுதடைந்தது வெயிலின் தாக்கத்தால் நெற்பயிர்கள் காய்ந்து வருகிறது மின்வாரியத்தில் புகார் அளித்தனர் விவசாயிகள் மின்மாற்றி கையிருப்பு இல்லை என்றும் மின்மாற்றியை சீரமைக்க முடியாத நிலை உள்ளதாக பதில் வந்தது இதனையடுத்து விவசாயிகள் தலா ஆயிரம் ரூபாய் வசூல் செய்து மின்மாற்றியை சீரமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஊரடங்கால் வருவாயின்றி தவிப்பதாக கவலை தெரிவித்த ஆளுஞ்சேரி விவசாயிகள் மின்மாற்றியை அரசே சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அக்னி நட்சத்திரம் முடிந்தது தாராபிஷேகம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அக்னி தோஷ நிவர்த்தி பூஜை நடந்தது கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் கடந்த நான்கில் தொடங்கி இன்று இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ளது வெயில் தொடரும் என வானிலை நிலையம் அறிவித்துள்ளது வெப்பம் கடுமையாக இருக்கும் இந்த நாட்களில் இறைவனை குளிர்விக்கவும் எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாக்க வேண்டியும் கோடையின் தாக்கம் குறைந்து மழை வேண்டியும் தோஷ நிவர்த்திக்காக சிவன் கோவில்களில் தாராபிஷேகம் நடந்து வந்தது அக்னி நட்சத்திரம் நிறைவுறுவதை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரருக்கு அக்னி தோஷ நிவர்த்தி தாராபிஷேகம் நடந்தது உத்தரவால் பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை மேலும் சுவாமி வாகனத்தில் வீதியுலா வரும் நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டது புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் வரி உயர்வு புதுச்சேரியில் கொரோனா நிதிக்காக பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரி ஒரு சதவீதம் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி உயர்த்தப்பட்டது இச்சூழலில் புதுச்சேரி அரசின் நிதிநிலையை சீராக்க அண்மையில் மின்கட்டண உயர்வை அடுத்து மீண்டும் பெட்ரோல் டீசல் வரியை புதுச்சேரி அரசு நாளை மே இருபத்தி ஒன்பது முதல் உயர்த்துகிறது இவ்வரி உயர்வு மூன்று மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று உத்தரவில் நிதித்துறை செயலர் சுர்பிக் சிங் தெரிவித்துள்ளார் புழல் சிறை சென்ற கைதிகளுக்கு கொரோனா திருநெல்வேலி மத்திய சிறையில் நன்னடத்தை பட்டியலில் உள்ள ஐந்து கைதிகள் மார்ச் மாதம் கம்ப்யூட்டர் பயிற்சிக்காக சென்னை புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட நிலையில் சென்னையில் இருந்து ஐந்து பேரும் நெல்லை சிறைக்கு வந்தனர் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இருவரும் நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் சிறை வளாகத்தில் கிருமிநாசினி நாசினி தெளிக்கப்பட்டு சுகாதார நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது